எழுப்புதல் வர தேவனின் எதிர்பார்ப்புகள். அப்போஸ்தல நடபடிகள் 3:8. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களோட கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். இன்றைய தலைப்பு, மறந்திடாதீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டிருக்கிற பிறவி சப்பானியின் வாழ்க்கையில் பேதுரு மூலமாக சுகம் கிடைத்த பிறகு முடவனாக நடக்க முடியாமல் தேவாலயத்தின் வாசலில் அமர்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் குதித்து எழுந்து தேவாலயத்திற்குள் போகின்றதாக பார்க்கின்றோம். இன்னும் நமக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என நினைத்து பல நாட்களாக ஏங்கிக் கொண்டிருக்கிற பலர் தங்களில் அந்த தரித்திரமான நிலைமைகள் மாறின பிறகு எங்கே போக வேண்டுமோ அங்கே போகாமல் தங்கள் சுய விருப்பங்கள் பெருமைகள் பேசுகின்றார்கள். பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது தேவனை தேடுகிறவர்கள் அந்த அசாதாரண சூழ்நிலை மாறினதும் இது என்னால் தான் நடந்தது, இதற்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்று தம்மை பற்றி வெளிப்படுத்த துடிக்கின்றனர். உங்களுக்கு நன்மை செய்தவர்களை, உங்கள் பிரச்சனைகளை மாற்றின மனிதர்களையும் அதற்கு உதவி செய்த இயேசுவையும் ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். இன்னும் பல நன்மைகள் கிடைக்க கர்த்தர் உதவி செய்வார். எழுப்புதல் வர விழிப்போம், விழித்திருப்போம். ஆமேன்.